தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர் ஃபார் பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இந்த ஆயுஷ் கோர்சஸ்க்கெலாம் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க, கால் லெட்டர் வந்து இன்னும் டவுன்லோட் ஆகலை, இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை, வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கால் லெட்டருக்குரிய லிங்க் வந்து வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. tnhealth.tn.gov.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா இதில் கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 28ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஆயுஷ் கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலேருந்து ஜென்ரல் ரேங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, அதாவது மற்ற கேட்டகரிக்கு கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆயுஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதற்கு போகும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கு முக்கியமாக கால் லெட்டர் தேவை. இந்த கால் லெட்டர் வந்து இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏஆர் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கால் லெட்டர் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்கள் டேட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கம்பல்சரிங்க எடுத்துகிட்டு போகணும். அது வந்து கம்பல்சரி, எல்லாருக்குமே தெரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கூடவே நீங்கள் அதற்குரிய ஃபீஸ் பேமெண்ட், முக்கியமாக வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 500 ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து 5000 வரும். 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 500 ப்ராசஸிங் கவுன்சிலிங் ஃபீஸு, அதே 5000 வந்து அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 500, 5000, கவர்மெண்ட் சரண்டர் சீட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து 500+10,000 வரும். ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து 1,000, 25,000. ஸோ இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க வந்து இந்த ஃபீஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது ஞாபகம் வச்சு கவுன்சிலிங் போகிற டைமில். ஸோ முக்கியமாக கால் லெட்டர் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் விவரங்களை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு என்னன்றதை பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து 1 ஹவர் பிஃபோராக நீங்கள் இருக்கணுன்றது ரூல்ஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டைமில் 1 ஹவர் பிஃபோராக நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.